அன்பர்களே திரு ரெங்கநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது சக்திகள் ஆசானுடைய தவத்தை கெடுக்க ஆசானுடைய ஆரோக்கியத்தை கெடுக்க இங்கு நடக்கக்கூடிய தர்மத்தை கெடுக்க சூழ்ந்து வருவதாக ஒரு செய்தியை சொன்னார்கள் அதோடு ஹைலைட்டாக எந்த விதமான சக்திகள் வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய ஐந்தறிவு படைத்த ஒரு நாய்க்குட்டியை கூட ஒன்றும் செய்ய இயலாது என்பதையும் வலியுறுத்தி சொல்லி சென்றார்கள் இது உண்மை ஆசான் வந்து அந்தளவு ஆற்றல் மிக்கவர் அவ்வளவு ஆற்றல் எப்படி இருந்தது ஆசானுடைய தவத்தால் வந்தது அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஆசான் இந்த செய்தியை தொண்டர்கள் மத்தியில் சொல்லச் சொன்னதன் நோக்கத்தையும் சொன்னார்கள் நமக்கும் ஒரு வாய்ப்பு நாமும் ஆசானோடு சேர்ந்து அந்த தவ வாழ்க்கையில் பயணிப்பதற்காக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு இதை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்னாக ஆசானை சந்திக்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும் ஆசானை நாம் சந்திக்கும் பொழுது ஆசான் ஒவ்வொருவருடைய நெற்றி பொட்டிலே வைத்து சிவதீச்சை கொடுப்பது வழக்கம் முருகா என்றோ அல்லது ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமான மந்திரங்களை சொல்லி தீட்சை கொடுப்பார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் செல்லும் பொழுது என்கிட்ட சொன்னதாங்க அதை நான் சொன்னேன் இந்த ரெண்டுமே சேர்த்து சொல்கிறோம் பாருங்கள் ஆசானை வணங்கினேன் ஆசான் திவதி சிவ கொடுத்தாங்க முருகா ஐயா சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் முருகா அடிய எனக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் அடிய எனக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் முருகா முருகா அடியேன் தர்மத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் முருகா முருகா அடியேன் தர்மத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் அடுத்த ஐயா சொன்னாங்க முருகா நான் மீண்டும் பாவியாகாமல் இருப்பதற்கு துணை செய்ய வேண்டும் நானும் சொன்னேன் முருகா நான் மீண்டும் பாவியாகாமல் இருப்பதற்கு துணை செய்ய வேண்டும் ஐயா அப்புறம் சொன்னாங்க ஒரு வார்த்தை அப்பா பாவின்னு சொன்னது ஒன்றும் இல்லை என்னன்னாங்க யார இவ்வளவு ஆற்றல் பொருந்திய ஆசான் மீண்டும் பாவியாகாமல் இருப்பதற்கு ஆசானுடைய அருளை கேட்கிறார்கள் தன்னை பாவி என்று சொன்னார்கள் இருபது கோடி மக்களுக்கு மேலாக அன்னதானம் செய்த ஆசான் தன்னை பாவி என்று சொன்னால் நாமெல்லாம் யார் பாவியிலும் பாவி தினமும் ஒரு இரண்டாயிரம் ஆடுகளுக்கு தீவனங்கள் கொடுத்து அவர்களை காப்பாற்றக்கூடிய ஆசான் தன்னை பாவி என்று சொல்லிக்கொண்டால் நாமெல்லாம் யார் பாவியிலும் பாவி ரெண்டாயிரத்து ஐநூறு திருமணங்களுக்கு மேலே இலவசமாக செய்து கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுத்த ஆசான் தன்னை பாவி என்று சொல்லிக்கொண்டால் நாமெல்லாம் யார் கொஞ்சம் எல்லாருமே யோசனை பண்ணி பார்க்கணும் உலக மக்கள் அனைவரையும் தன்னுடைய பிள்ளைகளாக தன்னாகவே தானாகவே நினைக்கக்கூடிய ஆசான் தன்னை பாவி என்று சொல்லிக்கொண்டால் நாமெல்லாம் யார் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த துறையூரில் குடிநீர் பஞ்சம்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் குடத்தோடு அலைஞ்சாங்க அன்னைக்கு அலையும் பொழுது ஒவ்வொரு வீதியிலும் வண்டிகளிலே வாகனங்களிலும் கொண்டு சென்று தண்ணீரை கொடுத்து அந்த தாகத்தை தீர்த்து வைத்த ஆசான் தன்னை பாவி என்று சொல்லிக்கொண்டால் நாமலாம் யார் எப்பேற்பட்ட பாவி நாள்தோறும் தமிழகம் முழுக்க ஒரு ஐம்பதாயிரம் பேர்களுக்கு மேலாக அருட்கஞ்சி வழங்கி அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசான் தன்னை பாவி என்று சொல்லிக்கொண்டால் கொண்டால் நாமெல்லாம் புண்ணியவான்களா நாமெல்லாம் பாவியிலும் பாவி சாதாரண மனுஷனையும் தர்மம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைத்து அவனையும் தர்மனாக்கி தர்மமானாக்கி கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்க ஆசான் தன்னை பாவி என்று சொன்னால் நாமெல்லாம் எவ்வளோ பெரிய பாவி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க வாயிலா பிராணிகள் இந்த மலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ஊரில் வந்து பெரிய தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த வானரங்களுக்கு தினமும் வந்து சாப்பாடை கொடுத்து அந்த வானரங்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசான் தன்னை பாவி என்று சொல்லிக்கொண்டார் நாமெல்லாம் யார் வார வாரம் இங்கே இலவச மருத்துவ முகாம் அமைத்து வரக்கூடிய அன்பர்கள் அனைவருடைய வியாதிகளையும் போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசான் தன்னை பாவி என்று கொண்டிருந்தால் நாமெல்லாம் எப்பேற்பட்ட பாவியாக இருக்க முடியும் உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து ஓங்காரக்குடியில் இன்னைக்கு உலகத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் நாளை இந்த உலகம் ஓங்காரக்குடியலை காணும் இந்த உலகம் ஓங்காரக்குடியலுடைய ஒவ்வொரு செய்தியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என்று சொன்ன நம்முடைய ஆசான் தம்மை பாவி என்று சொல்லிக்கொண்டால் நாமெல்லாம் எப்பேற்பட்ட பாவியாக இருப்போம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நாமெல்லாம் பாவியா புண்ணியவானா நம்முடைய ஆசான் யார் புண்ணியவான் புண்ணியவனுக்கெல்லாம் புண்ணியவான் புண்ணியவனுக்கெல்லாம் புண்ணியவான் ஆசானே முருகன் ஆசானே தெய்வம் ஆசானுடைய கருணைக்கு நிகர் எத்தனை தாய்கள் வந்தாலும் ஈடேற முடியாது எத்தனை தாய்களுடைய அன்பையும் நாம் சொன்னாலும் ஆசானுடைய கருணைக்கும் அன்பைக்கும் நம்மால் எடை போட முடியாது இது உண்மை நாம பாவியிலும் பாவி கொடும் பாவி ஆசான் மிகப்பெரிய புண்ணியவான் நாமளும் புண்ணியவான் ஆகணும்னா என்ன செய்யணும் ஆசானுடைய திருவடியை பற்றணும் ஆசானுடைய திருவடியை பற்றதுன்னா அவ்வளோ எளிதா அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் எப்படி தயார் செய்து கொள்வது ஆசான் சொன்ன வழிமுறைகள்தான் புலால் உணவை தவிர்க்க வேண்டும் மாத ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் வரக்கூடிய மக்களிடையே இன்முகத்தோடு பேச வேண்டும் ஆசான் சொல்லி கொடுத்த வழிமுறைப்படி பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் நம்மால் என்ற அளவு தான தர்மங்களை செய்து நம்மளுடைய தான பலன்களை அதிகரித்துக்கொள்ள செய்ய வேண்டும் ஒரு சின்ன கதை ஒரு முனிவர் இருந்தார் பொய்யை பேச மாட்டார் அதே நேரத்தில் பொய் பேசுகிறவங்களையும் அவருக்கு பிடிக்காது ஊர் ஊராக செல்லக்கூடியவர் ஒவ்வொரு ஊரிலும் சென்று அந்த ஊரிலே தங்கி அந்த மக்களுக்கு அன்றைய பொழுது அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு அடுத்த ஊருக்கு போயிடுவார் ஒரு இடத்துலையும் நிரந்தரமாக தங்க மாட்டார் ஆனால் அப்படி போகும்போது அந்த ஊரில் எங்க உணவு உண்வது எங்கே தங்குவது அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் யார் உண்மையாக இருக்காங்களோ யார் பொய் பேசாமல் இருக்காங்களோ யார் தர்மத்துக்கு துணையாக இருக்காங்களோ அவருடைய வீட்டில் தான் சாப்பிடுவார் அவருடைய வீட்டில் தான் உண்வார் அங்கே தான் தங்குவார் அப்படி ஒரு கொள்கையுடைய ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு வந்தார் அந்த ஊருக்கு வந்ததுமே அந்த ஊரில் வழிபட்ட ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட விசாரிக்கிறார் ஐயா இந்த ஊரில் கொஞ்சம் புண்ணியமானு சொல்லக்கூடியவங்க யார் பொய் பேசாமல் இருக்கக்கூடியவர் யார் தர்மத்துக்கு துணைவாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேரை விசாரித்தார் எல்லாருமே ஒருத்தரை கை காட்டினாங்க இந்த ஊரில் ஒரு செட்டியார் இருக்காருங்க அவர் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவர் வரக்கூடிய மக்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஒருத்தரை தான் சொல்கிறாங்க அவர்கிட்ட கேட்குறார் அவர் என்ன எவ்வளோ பெரிய செல்வந்தார்னு கேட்குறார் ஒரு பல லட்சங்களுக்கு அதிபதிங்க அப்படியா அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது அவருக்கு மூணு குழந்தைங்க இருக்குது அப்படின்ற என்ன வயசு ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்குங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க சரி இன்றைக்கு நாம் அந்த செல்வந்தர் வீட்டிலேயே நாம் உணவு உணலாம் அங்கேயே தங்கலாம்னுற முடிவோடு அந்த முனிவர் வந்து அந்த செட்டியாரை நோக்கி போகிறார் அந்த செட்டியார் கடையில் இருக்கார் கடையில் இருக்கவர் போ முனிவரை பார்த்தேமே எழுந்து வரார் ஐயா வாங்க உட்காருங்க நீங்கள் அவசியம் நம்ம வீட்டில் தான் தங்கணும் இங்கே தான் உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த செட்டியார் வந்து முனிவர்கிட்ட வேண்டிக்கிறார் முனிவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஓ ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து நம்பிக்கையான மனிதராக தெரிகிறார் வயதும் ஒரு எழுபத்தைந்து உள்ள மனிதராக இருக்கிறார் இவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முனிவர் அவர்கிட்ட கேட்குறார் ஐயா உங்களுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு அப்படின்ற அந்த செல்வந்தர் சொல்கிறார் ஒரு ரூபா தேருங்கன்ற முடிவருக்கு ஒரு அதிர்ச்சி ஊர் மக்கள்லாம் பல லட்சங்களுக்கு அதிபதின்னு சொன்னாங்க ஆனால் இவர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் மதிப்பு தான் சொல்கிறாரே சரியான பொய்யா இருக்கே அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வியை கூப்பிடுற உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்ன்றாங்க எனக்கு ஒரு பையன் அப்படிங்கிறார் ஒரு பையனா ஊர் மக்கள்லாம் மூணு பேர்னு சொன்னாங்க இவர் ஒரு பையன் சொல்கிறாரே இது ரொம்ப தவறான செய்தியாக இருக்கே இவரை எப்படி நம்பி இவருடைய வீட்டில் நாம் உணவு உண்பது அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் சரி அடுத்த கேள்வியும் கேட்டு பார்ப்போம் உங்களுக்கு என்ன வயது ஆகுதுன்னார் இவர் எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுதுன்னார் ஆனால் வயதை பார்த்தா எழுபத்தைந்து வயது தோரணை ஆனால் இருபத்தோரு வயது அப்படிங்கிறார் முனிவருக்கு ரொம்ப கோபமாக வந்துருச்சு ஐயா ஊரில் உங்களை பற்றி விசாரித்தேன் உங்களை பற்றி எல்லா விவரங்களும் சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி அத்தனையுமே தவறாக இருக்கிறதே அப்படின்னு முனிவர் வந்து அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறார் ஐயா நீங்கள் என்ன விசாரிச்சிங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறார் உங்களுக்கு பல லட்சங்களுக்கு சொத்து இருப்பதாக சொன்னாங்களே ஆனால் நீங்கள் இருபத்தஞ்சாயிரூபா தான் என்னுடைய மதிப்பு என்னுடைய சொத்துன்னு சொல்கிறீங்களே இதை என்னால் நம்ப முடியல அப்படின்ற ஐயா என்னுடைய சொத்துன்னு எடுத்துட்டோம்னா இருபத்தஞ்சாயிரரூபா மட்டும்தான் என்னங்க ஊரில் நான் கேட்டதெல்லாம் உங்களுக்கு பல லட்சம் அதிபதின்னு சொல்கிறாங்க இல்லைங்க என்னுடைய கணக்கு புத்தகத்தை வேணால் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு கணக்கு புத்தகத்தை வாங்கி பார்க்குறார் கணக்கு புத்தகத்தில் முதல்ல எடுத்தையுமே இவருடைய பல லட்சங்களுக்கு உண்டான சொத்து மதிப்பு அதில் இருக்குது முனிவர் சொல்கிறார் என்னங்க உங்கள் நோட்டு புத்தகமே நீங்கள் சொன்னது தப்புன்னுதே அப்படிங்கிறார் அடுத்த பக்கத்தை பாருங்க அப்படின்னார் அடுத்த பக்கத்தில் இவர் வீட்டுக்கு செய்த செலவுகள்லாம் எழுதி வச்சுருக்கார் அது ஒரு ஒரு லட்சம் பக்கம் செலவாகிருக்கு இது இன்னும் ஒரு லட்ச ரூபா இருக்கு என்ன அடுத்த பக்கத்தை பாருங்கள் என்ன அடுத்த அளக்கு பார்த்தோம்னா அதில் தர்மத்துக்கு ஒரு செய்த செலவுகள்லாம் இருக்குது அதனுடைய கூட்டுத்தொகை இருபத்தஞ்சாயிரரூவா அப்போ கேட்குறாரு இதில் இருபத்தஞ்சாயிரரூபா இருக்கே அப்படின் ஆமாங்கய்யா இந்த சொத்து எனக்குன்னு சொல்லப்பட்டது மற்றவங்களுக்காக சொல்லப்பட்டது பல லட்சங்களாக இருக்கலாம் ஆனால் எனக்குன்னு நான் சேர்த்த சொத்து இந்த தான் எந்த பொருளை நான் தர்மத்திற்கு பயன்படுத்தினேனோ அது மட்டும்தான் என்னுடைய சொத்து மற்றதெல்லாம் எனக்கு பிறகு யாரோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொத்து இது மட்டுமே என்னுடைய சொத்துன்னாராம் முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சரிப்பா இது எனக்கு ஏற்றுக்கிறேன் ஆனால் உனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குதுன்னு சொன்னாங்களே ஆனால் நீ ஒருத்தந்தான்னு சொன்னீங்களே என்னாரு ஆமாங்கய்யா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குப்புசாமின்னு கூப்பிட்டாராம் யார் அது அப்படின்னு கேட்டார் என்னுடைய பெரிய மகன் அப்படின்னு ஓஹோ கொஞ்சம் நேரத்தில் குப்புசாமி வரலை ஆனால் குப்புசாமிக்கு பதிலாக ஒரு குரல் வருது யோ உனக்கு அறிவு இல்லையா நான் இங்கே முக்கியமான வேலையில் இருக்கேன் சீட்டாடிக்கிட்டு இருக்கார் இந்த வேலையை விட்டுட்டு என்ன வர சொல்கிற உனக்கு அறிவே இல்லையா வாய முடி இருக்க மாட்டியா அப்படின்னு குரல் மட்டுமே வருது முனிவர் பார்த்தார் ஐயா இது என்னுடைய பெரிய பிள்ளை அப்படின்னார் சரி அடுத்து நல்லுசாமின்னு கூப்பிட்டார் அவர் உனக்கு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க வந்தேன்னு அடிதான் உழுவுங்கிறான் ரெண்டாவது பையன் இது ரெண்டாவது பையன் மூணாவது கந்தசாமின்னு கூப்பிட்டார் ான் ஐயா வணக்கம் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்த பையன் முனிவரை பார்த்ததையும் அவர் காலில் விழுந்தான் ஐயா வணக்கம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் நீங்கள் இங்கேயே இருந்து சாப்பிட்டு நீங்கள் இங்கேயே தங்கணும் உங்களை அன் அன்போடு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் காலில் விழுந்து வேண்டிக்கிறான் இவரையும் போ சொல்லிட்டார் இப்போ முனிவர்கிட்ட சொல்கிறாரு ஐயா முதல்ல ரெண்டு பேர்த்த கூப்பிட்டேன் என்ன மாதிரி பதில் வந்தது மூணாவதாக ஒரு பையனை கூப்பிட்டேன் என்ன மாதிரி செயல் நடந்தது முதலில் இரண்டு பையன்களும் என்னுடைய வினைக்கு பிறந்த பையர்கள் என்னுடைய பாவ வினைக்கு பிறந்த பையன்கள் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்காக அவர்கள் பிறந்த பையன்கள் மூன்றாவதாக கூப்பிட்ட என்னுடைய மகன் இவன் மட்டும்தான் என்னுடைய எண்ணத்திற்கு இணையான பையன் என்னுடைய எண்ணம் எந்த வகையில் இருந்ததோ அந்த வகையில் செயல்படக்கூடிய இந்த பையன்தான் என்னுடைய பையன் அப்படின்றாரா முனிவருக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு கருத்து எனக்கு ஓகே மூணாவதாக சொன்னீங்களே எழுவத்தஞ்சி வயசு உங்களுக்கு இருக்குது ஆனால் இருபத்தி ஒன்றுன்னு சொன்னீங்களே அப்படின்னு ஆமாங்கய்யா இந்த பூமியில் நான் பிறந்து எழுவத்தைந்து ஆண்டுகள் வேணால் ஆயிருக்கலாம் ஆனால் என்னுடைய பனிரெண்டு வயசு வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியாது பனிரெண்டு வயசுக்கு அப்புறம் நான் தினமும் ஆண்டவனை வழிபடுவது கோவிலுக்கு செல்வது தர்ம காரியங்கள் செய்வது அப்படின்னு என்னுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் ஒதுக்குறேன் ஒரு எட்டு மணி நேரம் எனக்கு குடும்ப பொறுப்புக்காக என்னுடைய கடையை பார்த்துக்கிறேன் எட்டு மணி நேரம் இந்த உடலுக்காக எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு செலவு பண்ணுறேன் தர்மத்திற்கு நான் செய்த அந்த நேரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் எனது மூன்றில் ஒரு பங்கு ஒரு நாளையோட மூன்றில் ஒரு பங்கு நான் செலவு பண்ணேன் பனிரெண்டு வயசுக்கு பிறகு நான் இதை செய்தேன் மீதி உள்ள அந்த எழுவத்தஞ்சில் பனிரெண்டு போச்சுன்னா மீதி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணில் மூணில் ஒரு பாகம்தான் என்னுடைய வயசு எந்த நாட்களை நான் தர்மத்திற்காக செயல்படுத்தினேனோ எந்த நாட்களை நல்ல விஷயங்களுக்காக செயல்படுத்தினேனோ அதுவே நான் உண்மையாக வாழ்ந்த நாட்கள்னு சொன்னார் ஆக நாம் தர்மத்திற்கு செய்யக்கூடிய அந்த நேரமே நம்முடைய வாழ்க்கை அந்த நேரமே நம்முடைய ஆயுள் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய சொத்தை தர்மத்திற்காக செயல்படுத்துகிறோமோ அதுவே நம்மளுடைய சொத்து இதை தான் அன்னைக்கு பட்டினத்தையா அவர்கள் சொன்னார்கள் அத்தமும் வாழ்வும் மகத்து மட்டே வெளி அம்புலகம் எத்திய மாந்தரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தளம் சுடு காடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவவுமே அந்த சொத்து மட்டுமே நம்மை கூட வரும் இதை சொன்னவங்க வேற யாரும் இல்லை நம்முடைய ஆசான் மட்டுமே ஆசானுடைய திருவடியை பற்றுவதற்கு இது ஒன்றே போதும் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஆசான் திருவடிக்கு நன்றி பாராட்டி